எல்லோருக்கும் வணக்கம். அதுக்கு இல்லையவா, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி அண்ட் வணக்கம். விழாவின் நாயகன் இதேஷ் முருகவேல் சார் அவர்கள் நாலு சாங் போட்டிருக்காரு. நாலுமே வேறு வேறு வெரைட்டிஸில் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சாங் ரொம்ப பிடிக்கும். சரி, ரொம்ப நர்வஸாக இருக்குது, அதனால் சரி தப்பாக நினச்சிக்காதீங்க. மியூசிக் டைரக்டர் எதுக்குமே எதிர்பார்க்காம நிறையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் படத்துக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எது எந்த விஷயமும் இது வரைக்கும் எதிர்பார்க்காம பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப தேங்க்யூ சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு. எங்கள் அப்பா மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு ரொம்ப தெரியும். ரொம்ப நன்றி சார், நீங்கள் படத்தில் வந்து கமிட் ஆகி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சாங்கும் சரி ஆர்ஆரும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெங்கட் சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கட் சார். அடுத்து குருநாதர் முருகன் சார், அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை ட்ரெயின் பண்ணார் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவனா வரமாட்டேனா அப்படின்னு. ரொம்ப நன்றி மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். அடுத்தது கேமராமேன் லெனின் சார், அவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அழகாகவும் அழுக்காகவும் காமிச்சிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். எடிட்டர் சார், தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப டேலண்டட் பர்சன் அவர் எடிட்டர். ஒர்க் டைம் இல்லாமல் டைம்லேயும் மற்ற டைம்லேயும் ஒர்க் பண்ணி எங்களுக்காக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பொதுவாக ஏகப்பட்ட பேட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அங்கே ஒரு குடும்பமாக ஒத்துழைச்சோம் அப்படின்னு தான் விளம்பரங்கள் வரும். ஆனால் உண்மையிலேயே குடும்பமாக இருந்தது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தான். ஒரே ஒரு பெரிய கல்யாண மண்டபம், டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து இருக்கிற அத்தனை யூனிட்டு அவ்வளோ அந்த ஒரே கல்யாண மண்டபத்தில் தங்கினாங்க. அதில் ஒரு சின்ன சிறப்பு என்னென்னா, எனக்கு மட்டும் தனியாக கடலூரில் ரூமில் லாட்ஜ் போட்டு கொடுத்தாங்க, லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்தாங்க. கார் வந்து கூப்பிட்டு போவோம், கார் வந்து கொண்டு வந்து விட்டோம். அந்த ஒரு மரியாதையை எனக்கு செஞ்சாங்க. மீதி சாப்பிட்றதுலேருந்து உழைக்கிறதுலேருந்து எல்லாருமே ஒரே மாதிரி இது பண்ணோம். கஷ்டம்னாலும் கஷ்டம், அப்படிப்பட்ட கஷ்டம். ஆனால் அவ்வளவு சிரமத்தையும் தாண்டி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் முக்கியமாக படத்தினுடைய அந்த இயக்குனர் பத்மநாபன் அவர்களும் மற்ற கலைஞர்களும் பாடுபட்டது கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை, அதை சொன்னால் பெரிய கதை மாதிரி போகும், அப்படிப்பட்ட இது. இதில் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரை பற்றி ஒரு இது சொல்லி ஆகணும். இங்கே எல்லாருக்கும் நான் ஃபைட் பண்ணால் யாராவது ஒத்துக்குவீங்களா? இவன் ஃபைட் பண்ணான்னா முடியுமாடா அப்படின்னு கேட்கக்கூடிய என்னையை ஃபைட் பண்ண வச்சு அந்த சீனில் பார்க்குறவங்க ஆகா அப்படிங்கிற அளவுக்கு, அது ட்ரெய்லரில் வரும் பாருங்கள், அப்படி ஒரு இதை கொண்டு வந்து கண்கலங்க வச்ச இது. அதாவது சென்டிமெண்ட்டான காட்சிகள்னால் சும்மா சாதாரணமானதில்லை, ஆர்டிஸ்ட்டும் கண்கலங்கி பார்க்குற அவங்களும் கண்கலங்கிற மாதிரியான ஒரு அருமையான காட்சி அமைப்புகளை கொண்டு வந்தார் பத்மநாபன் சார். அவருக்கு மிக்க நன்றி. இதில் கடைசியாக ஒன்றே ஒன்று எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி தன்னந்தனியாக புறப்பட்டு தன்னுடைய உழைப்பை நம்பியே, தன்னுடைய உழைப்பை நம்பி மட்டுமே இந்த சினிமாவில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு தயவு செய்து மீடியாக்களும் பத்திரிகையாளர் நண்பர்களும் உறவுகளும் தயவு செய்து உங்களுடைய அமோக ஆதரவை அளித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற உங்கள் கையில் தான் உண்டு. அதே மாதிரி ரசிகர்களும் எல்லாரும் மக்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அமோக ஆதரவு அளிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் இசைக்கலை சங்கத்தின் தலைவர் தீனா சார் நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து நான் கம்போசிங் போயிருந்தேன், எங்கள் கடலூர் ஐயா சொன்னார் கல்யாண மண்டபம்னு, அவருக்கு ரூம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அது கூட இல்லை, கல்யாண மண்டபத்திலே
என் கீபோர்டு தான் எனக்கு வந்து தலைகாணி. அப்படி தான் நான் வந்தேன். ஆனால் வந்து நான் அன்றைக்கி கம்போஸ் பண்ணலை. ஏன்னா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ப்ரொடியூசர் சார் வராரு, வந்தவுடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எங்கே வராரு கேட்டால் ரொம்ப நேரம் எதிர்பார்த்தோம். அப்புறமா வந்தார் ஒருத்தர், ஆடு மேட்சிங்னு வந்தார். ஆடு மேட்சிங்னு வந்தவுடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இவர் இப்போ அட்வான்ஸ் வாங்கி இவர் பட முடியுமா அப்படின்னு ஒரு தப்பான ஒரு இருந்தது என்ன இருந்தது, அதை என்னை மன்னிச்சுக்கணும். அவர் அவரை பார்த்த உடனே அவர் அந்த ஆடு மேய்க்கும்போது அவர் எப்படி இருக்கும் அவரோட ட்ரெஸ்ஸு, அதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அன்றைக்கி கம்போஸ் பண்ணலை, திரும்பி வந்துட்டேன். அப்புறமா டைரக்டர் வந்து சொல்லும்போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு படம் கொடுப்பார் நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து முடித்தோம். அந்த படத்தை எடுத்து முடிக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்தது என் கீபோர்ட் பிளேயர் வெங்கட். பணம் எதிர்பார்க்காம எனக்கு அந்த இதுவும் முடிச்சு கொடுத்தாரு, அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ஆருக்கு உட்காந்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவருக்கு இருக்கிற பட்ஜெட்டு வேறு அப்படி. அவர் நிறைய சொன்ன தப்பாக இல்லைன்னு பார்த்தேன். வெறும் தக்காளி சாதம் சாப்பிட்டு தான் அவர் வந்து இந்த படத்தையே முடித்தார். நாங்கள் வந்து 10 நாளாக வந்து நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், நானும் எங்கள் கீபோர்ட் பிளேயர்லாம். ஆனால் அவங்களுக்கு அது இல்லை. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாயில் சாப்பாடு முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தார். அதேமாதிரி ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு பணம் வருதோ இல்லையோ கடவுளோட அருளால் அவர் போட்ட பணம், அவரை பாருங்கள், அது வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்காக தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் வாழணும். தெரிஞ்சோ தெரியாமல அவர் வந்துட்டார், நல்ல படம் வந்திருக்கு, இதை நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். டைரக்டருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஃபைட் மாஸ்டர், நம்ம கேமராமேனு, எடிட்டர், இவங்கள்லாம் எல்லாரோட ஒத்துழைப்பும் அந்த படத்தில் ரொம்ப அதிகம். என்னோடய ஒத்துழைப்பும் அதிகம், டைரக்டரோட ஒத்துழைப்பும் அதிகம். டைரக்டர் ரொம்ப போராட்டம், அந்த போராட்டத்துக்கு நடுவில் அந்த படத்தை முடிச்சிருக்காரு. அது நல்ல படமாக உங்கள் ஒத்துழைப்போடு நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே மற்றும் தயாரிப்பாளர் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா கதாநாயகி வரல, கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு யாரும் இல்லை. யாராவது பார்வையாளர்கள் யாராவது இருந்தால் கூட இன்னும் எடுத்திருப்பாங்க, அங்கேயும் யாரும் சரியில்லை. நம்ம நெடுநீர் படத்தோட ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்தோம். அதில் வந்து பழனி பாரதி நல்லா, அவர் ஏற்கனவே நல்ல கவிஞர், நிறையா எழுதியிருக்கிறாரு. அதில் தாபாவில் ஒரு ஐட்டம் சாங் வரும். அதில் அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்கும், நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமான்னு கேட்கும். இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துள்ள பாட்டெல்லாம் பழனி பாரதி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனால் அதே சமயம் அந்த ஒரு டூயட்டில் வந்து தூக்கத்துலேயும் என்னை பேச வச்சவனே அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து ஹீரோயினை பாடியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் அதில் இருக்குது. தயாரிப்பாளர் வந்து ஆடு சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி மட்டன் என்ன விலை விற்குது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி பிரியாணிலே மட்டன் பிரியாணி தான் விலை அதிகம். ஸோ அதனால் இந்த தயாரிப்பாளர் எத்தனை படம் எடுத்தாலும் தாங்குவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆடு வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பையனுக்காக வேண்டிய நிறைய சொத்து சேர்க்கறதோட ஆடாக சேர்த்துட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஹிதேஷ் சொன்னார், இந்த படத்தில் வந்து பணமே வாங்காமல் மியூசிக் அமைச்சேன்னாரு. இந்த மாதிரி இசையமைப்பாளர் தான் தயாரிப்பாளர்லாம் தேடிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். காலத்தின் கட்டாயம் கருதி விரைவாக முடிக்க வேண்டிய சூழல், அருமையான ஒரு படத்தை இங்கே நமது பத்மநாபன் அவர்கள் இயக்கியிருக்கிறார். அவருடைய அவரை பாராட்டணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், தன்னுடைய உதவியாளர்களை அத்தனை பேரையும் மேடையில் அழைத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே சால்வை போற்றி அவர்களையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தார். அந்த பண்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஒரு இயக்குனராக நான் அதை மிகவும் ரசித்தேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த மேடை மட்டும்தான் கற்பனை. இதற்காக நாம் எத்தனை காலம் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோம், இதற்காக எத்தனை காலம். இப்போயே அவர் சொன்னார், அதாவது நான் ஓடி போய் வந்து இது வாங்க போனேன், ஸ்நாக்ஸ் வாங்க போனதுனால தான் நான் இங்கே வரத்துக்கு டைம் ஆயிடுச்சின்னு.
நிச்சயமாக உங்களுடைய இந்த உழைப்பு என்பது அதனுடைய பலனை கொடுத்தே தீரும். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா உழைப்பாளிக்கு வந்து முயற்சி தன் மெய்வருத்த குழி தரும்னு வாங்கல, ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் நிச்சயமாக அதனுடைய பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக உண்டு. திருவள்ளூரின் குரலுக்கு ஏற்ற மாதிரி தந்தையும் மகனும் இங்கே அருமையாக அமர்ந்திருக்கிறார்கள். தந்தை மகன் காற்றும் உதவி அவைத்து முந்தியிருப்பு செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல், ரெண்டுமே இங்கே நடந்திருக்கு. அதாவது வந்து அவரை பற்றி பேசும்போது எனக்கு வந்து எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. நான் வந்து சினிமாவுக்கு படிக்க போகிறேங்கும்போது ரொம்ப போராடி தான் வந்து சினிமா துறைக்கு வந்தேன். ஏன்னா அது அந்த காலம், நான் சொல்கிறது வந்து 1980கள் அந்த பீரியடு. ரொம்ப போராடி தான் வந்து திரைப்பட கல்லூரியில் படிக்கிறதுக்கு வந்து இது பண்ணும்போது, திரைப்படத்துக்கு போய் என்னத்தை படித்து நீ திரைப்படம் எப்படி எடுப்பேன்ற அளவுக்கு ஒரு போராட்டம் இருந்த காலம். ஆனால் அதுவே எனக்கு மகிழ்ச்சியான விஷயமாக அமைந்தது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நான் அதை பேட்டியிலே கூட சொன்னேன், திருவிளையாடல் மட்டும்தான் எங்கள் அப்பா கடைசியாக பார்த்த படம், அதுக்கப்புறம் அவர் வந்து ஊமை விளையல் தான் பார்த்தாருன்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இவர் இன்னாருடைய தந்தைங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எந்த தேட்டருக்கு போனாலும் அவரை கூப்பிட்டு உக்காத்தி வச்சு ஃப்ரீயாக அவர் பாட்டுக்கு உள்ளே போவார் வருவார், படத்தை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சினிமானா என்னன்னே தெரியாதவர், இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க, இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, நம்ம படத்தில் பண்ணும்போது இப்படி இருந்ததுன்ற அளவுக்கு. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சினிமாவில் ஒரு ஆர்வம் என்பது ஒன்று வந்துவிட்டால் நீங்கள் எங்கே போனாலும் அதை விட்டு நம்மளால் விலகி போகவே முடியாது. இது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், இங்கே வந்திருக்கவங்களுக்கும் தெரியும். 2 வருஷம் கொரோனாவில் வீட்டில் உட்காந்துருந்தோம், யாருமே கூப்பிடல. அதனால் நீங்கள் அந்த இப்போ பூமி சுற்றிக்கிட்டே இருக்க, கோடிக்கணக்கான வருஷமாக சுற்றிக்கிட்டே இருக்க, அது என்றைக்காவது ஒரு நாள் சலிச்சுட்டு நின்றுச்சுன்னா ஆட்டம் குளோஸ் நம்ம எல்லாருமே. ஸோ நம்ம எப்பவுமே இஷ்டப்பட்டு உழைக்கணும், அதுதான் நல்லது. அதில் வந்து நம்ம சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம இல்லைன்னா பொதுவாக வந்து நீங்கள் சினிமாவுக்கு, சினிமாவோட ஒரு பவர் என்னென்னா கொலை கொள்ளை கற்பழிப்பை கட்டுப்படுத்த தான் சினிமா. உங்களோட வடிகாலாக ஒரு 3 மணி நேரம் உங்களை தேட்டருக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸ்கூலில் வந்து நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம், டீச்சரையும் பிடி மாஸ்டரையும் விருப்பம் இருக்காது, அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் மட்டும் நம்ம 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஷோவில் ஒரு 200 பேர்னு வச்சுக்கோங்க, ஒரு தேட்டருக்கு 1000 பேர், தமிழ்நாட்டில் மட்டும் 1000 தேட்டர்னு வச்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லாக எத்தனை தேட்டரு. ஸோ அப்போ எவ்வளோ வயலன்ஸ் அவங்க கட்டுப்படுத்தி தேட்டருக்குள்ளே வச்சுருக்காங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சினிமாக்குள்ளே ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது சினிமாவை தவிர, மக்களுக்கு வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு பீச்சுக்கு போவாங்க அதிகபட்சமாக, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒன்லி இந்த டென்ட்டு கொட்டக்காக சினிமா தான். ஆனால் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் நிறையா வந்துருச்சு, ஸ்போர்ட்ஸ்லேருந்து வீடியோ கேம்லேருந்து நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி சினிமாவில் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் தான் மிகப்பெரிய ஆள். அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு நிறையா வந்து மீடியாக்கள் தான் ரொம்ப இப்போ உண்டுகோலாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. அதாவது இந்த யூடியூப் வரலன்னா நிறைய பேருக்கு மொபைலுக்கே வேலை இருக்காது போல் இருக்குது. பொழுது அன்றைக்கும் காலையில் வந்து 24 மணி நேரம் அதை தான் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால தான் இந்த மொபைலையே திரையரங்காக மாற்றுறதுக்கு இப்போது அதுக்கான ஏற்பாடு நடந்து, போன புதன்கிழமையிலேருந்து பெஸ்டின்னு ஒரு படம், யாசி ஆனத்தை நடித்த ஒரு படம் அதில் போட்டிருக்காங்க. 30 ரூபா தான் அது, 30 ரூபாயில் கொடுத்து நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா 24 hours அந்த படம் அந்த மொபைலில் இருக்கும். ஒரு டிக்கெட் வாங்கினோம்னா 21 நாள், நீங்கள் 30 ரூபாய்க்கு எங்கே போய் சினிமா பார்க்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு புது படமும் வந்துடும். ஆனால் அதுக்காண்டி வந்து நீங்கள் படங்களை, நல்ல படங்களை எடுக்கணும், தரமான படமாக எடுக்கணும். அந்த மாதிரி படங்கள் தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ பிரிவியூ தியேட்டரில் கூப்பிட்டுட்டு ஃப்ரீயாக கூப்பிட்டாலே மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, ஏன்னா யார் ஹீரோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் நல்லா இளமையாக யங்காக இருக்கிறாரு, அதனால் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துடலாம். அவர் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு போடாமல் நீங்களே இப்படி சோர்ந்துருந்தீங்கன்னா. ஸோ ரொம்ப நேரம் பேச ரொம்ப ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. தீனா நம்ம மாஸ்டருக்கு ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. தீனா மாஸ்டர் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் போகணும், அரவிந்தராஜ் சார் கலைப்புலி சார் பேசணும். நான் ஒரு சின்ன வழக்கமாக வந்து ஒரு கிளாமரான கதை சொல்லுவேன், அது ஒரு சின்ன ஒரு கிளாமர் கதை சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல கதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது 2 லேடிஸ் மீட் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே சின்ன மாணவர்களுக்கு தெரியும். ஒருத்தர் சொல்கிறேன், அக்கா எங்கள் வீட்டுக்கார் ஊருக்கு போகிறாரு, என் கூட துணைக்கு படுத்துக்கா அப்படிங்கிறேன். போடி உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறாவ.
உடனே சொல்ல என்னக்கா சலிச்சுக்கிற அப்படின்னு ஒன்று அவன் சொல்லுவான், ஆமாண்டி உங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போனால் நீ கூப்பிட்ற, நீ ஊருக்கு போனால் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு, உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்பா. இப்போ அடுத்தது ஒரு அரசவை ராஜா வந்து அந்தணர்களுக்கெல்லாம் வந்து தானம் பண்ணுறதுக்காண்டி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறாரு. அது வந்து வழக்கமாக வந்து அந்தணர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு இந்த பூஜை நேரம் முடிஞ்ச உடனே. அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அந்த நேரம் மேலே கழுகு வந்து ஒரு பாம்பை கவிட்டு போகுது. அந்த பாம்பு கழுகுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு போராடுது. அப்போ அது வாய திறந்து கொத்தும் போது அதில் இருக்கிற விஷம் வந்து அங்கேருந்து வந்து கீழே சாப்பாட்டில் விழுந்துரு, ஒரு அந்தனர் கொடுக்குற தட்டில் விழுகுது. அது யாருக்குன்னு தெரியல. அந்த அந்தனர் வாங்கிட்டு போயிடுறாரு, சாப்பிட்டா இறந்துடுறாரு. அவர் ராஜா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டா இறந்துட்டான்னு ஒரு இது வருது. இப்போ கட் பண்ணால் யமதர்ம சபை, யமதர்மங்கிட்ட சித்திரகுப்தன் கேட்குறான், பிரபு இதை யார் மேலே நம்ம குற்றச்சாட்டி நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அது கழுகு தூக்கி கழுகு மேலே தப்பா, பாம்பு மேலே தப்பா, இல்லை சாப்பாடை கொடுத்த வந்து ராஜா மேலே தப்பா, அல்ல அதை எடுத்து கவனிக்காமல் எடுத்து கொடுத்த வேலைக்காரன் மேலே தப்பான்னு ஒரு கன்ஃபியூஷனில் வரும்போது, அப்போ யமதர்ம சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதுக்கு ஒரு நேரம் வரும், நம்ம கரெக்டான அது ஒரு ஆன்சர் கிடைக்கும், அப்போ நம்ம தூக்குவோம் அப்படின்றாரு. கொஞ்சம் நாள் ஆகுது, ஒரு 6 மாதம் கழித்து அந்த அரசவைக்கு வழக்கம் போல் அந்தணர்கள் வர்றாங்க. ஒரு அந்தணர் வந்து, இம்மா ராஜா வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறாருமே, எத்தனை மணிக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே ஒரு பூ விற்கிற கிழவிக்கிட்ட, ஒரு பொம்பளைக்கிட்ட, அந்த பொம்பளை என்ன சொல்லுது அந்தணர்கிட்ட, ஐயோ அந்த ராஜா அந்தணர்களை விஷம் வச்சு கொள்கிறாரு, இதையா போய் சாப்பிட போகிறேன்னு சொன்னோன்னே யமதர்மம் பார்க்க நான் தூக்கூடா இவ்வளோன்ட்டான். அதாவது ஒரு செய்தியை ஆராய்ந்து நல்லபடியாக இது வந்து அதாவது அந்த காலத்தை சொன்னது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் யூடியூப்பில் தப்பு தப்பாக ஒரு நியூஸை போட்டு, அதாவது இப்போ டி ராஜேந்திரன் சாகடிச்சாங்க, அவர் நல்லபடியாக வந்து பேசியிருக்காரு. கவுண்ட மணி ஒரு 15 தடவை சாகடிச்சிட்டாங்க. ஆனந்தராஜா சாகடிச்சிருக்காங்க. ராமராஜன் இதே மாதிரி தான், அந்த காலத்தில் சில்க் சுமி தான். ஸோ கையில் ஒரு ஆயுதம் இருக்குங்கிறதுக்காண்டி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க, நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ இதனால் அதுக்கு தான் அது பேர் வதந்தின்னு வச்சாங்க, தீயை. ஸோ இந்த நேரத்தில் அதை சொல்லி உங்கள்கிட்ட, நீங்களும் ஒரு கட்டுப்பாடோடு இருந்து நல்ல விஷயங்களை சொன்னீங்கன்னா சினிமாவும் ஆரோக்கியமாக இருக்குன்னு கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.